டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன பார்க்கலான்னா, ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், ஐந்துலக வகைப்பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐந்துலக வகைப்பாடை யார் கொண்டு யார் எழுதுறது அப்படின்னா, ஆர்ஹெச் விட்டேக்கர் அண்ணா 1969 1969 இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் யார் கொண்டு வந்தாங்க ஒன் மார்க்கில் கேட்டாங்கன்னா, ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது 1969 1969. இப்போ கிரிட்டேரியா, அதில் பண்பு நலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, செல் டைப்பு அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, முதல்ல செல்லோடைய டைப்பை பார்க்குறது, அது வந்து ப்ரோக்ரியோட்டிக்கா யூக்ரியோட்டிக்கா. ப்ரோனால் பழமையான, ஏற்கனவே வந்து பழமையாக இருக்கக்கூடியது, ஆரம்பத்தில் உருவானது, அது சொன்னாங்க, புவர்லி டெவலப்டு. யூனால் உண்மையான நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் சரௌண்டட் பை நியூக்ளியஸ் மெம்பரேன், அதாவது நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ் வந்து சுற்றி நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்கும், பவுண்டர் ஆர்கன்னு சொல்லியிருக்கோம். ப்ரோகாரியோட்டிக்கில் வந்து செல் நுண்ணுறுப்புகள் இருக்காது, செல் ஆர்கன்ஸ் ஆப்சன்ட், மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக்ரெட்டிகுலம், இது போன்ற செல் நுண்ணுறுப்புகள்லாம் இருக்காத உறுப்பு எதுனா ப்ரோகாரியோட்டிக். எல்லாமே இருக்கக்கூடிய உறுப்பு வந்து யூகாரியோட்டிக். அப்போ என்ன பண்ணால், செல் டைப்பை வச்சு, இந்த செல் இருக்கிற நுண்ணுறுப்புகளை வச்சு, அதை உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் உட்கரு சுற்றி உட்கார் நியூக்ளியஸ் அதாவது உட்கரு மெம்பரேன் நியூக்ளியஸ் சவ் இருக்குலையே, அதை சுற்றி அதை வச்சு நம்ம பிரிக்கிறேன் செல் டைப்புன்னு, இவருடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, செல்வால், அது செல்வால் இருக்கா இல்லையா, சில தாவரங்களில் செல்வால் இருக்கு, இப்போ அனிமல்ஸில் வந்து செல்வால் இருக்காது, தாவரங்களில் மட்டும்தான் செல்சுவர் இருக்கும், செல்வால்ன்றது செல்சுவர், செல்சுவர் தாவரங்கள் மட்டும்தான், தாவரத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு ரெண்டாவது கேட்குறாங்க. உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் பொதுவான பண்பு இது. நியூட்ரிஷன், உணவு ஊட்டம், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் தானாக உணவை தயாரிச்சுக்குதா இல்லை மற்றவங்களேருந்து உணவு எடுத்துக்குதா அப்படின்னா. ஆட்டோட்ரோபிக், தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டோட்ரோபிக்னா பிறசார்பு ஊட்டமுறை. ஆட்டோட்ரோபிக் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளான்ட்ஸு, தாவரங்களை சொல்லலாம். ஹெட்டோட்ரோபிக் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங், நாமெல்லாம் வந்து மற்ற தாவரங்கள் தான் உணவு எடுத்துக்கிறோம். நம்மளால வி கனாட் ப்ரொடியூஸ் அல்லது ஃபுட்டு, நம்மளால வந்து உணவை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இது ஆர்கனைசேஷன், அதாவது உறுப்புகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷனில் என்ன இருக்குன்னா, யூனிசெல்லாம் இருக்குதா மல்டிசெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆர்கனைசேஷன் இங்கே இசட் போட்டுருங்க. ஆர்கனைசேஷன்னா அதில் உறுப்புகள் உருவாக்குறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது யூனிசெல்லாம் இருக்குதா அது மல்டிசெல்லாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு செல் உயிரினா அந்த பாடி ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு கட்டம் மட்டும் தான் யூனிசெல்லார், இந்த ஒரு கட்டத்துக்குள்ள நிறைய செல்கள் இருந்தாலும் அது மல்டிசெல்லார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுமாதிரி ஒரு செல் உயிரியாக பல செல் உயிரியாக இருக்கான்னு பிரிக்கிறாங்க. இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றாங்க, அதாவது உணவூட்ட வகைகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உணவூட்ட வகைகள், இந்த ஆர்கனைசேஷன்ன்ற வார்த்தைக்கு வந்து நான் ஏற்கனவே அந்த ஒரு எழுதியிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துங்க. அது மாதிரி பெண்டு, அதாவது சன்லைட்டு பெண்டு அப்படின்றாங்க, பெண்ட்ஸு டுவர்ட்ஸ் த சன்ஃப்ளவர், பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சன்ன்றாங்க. அவங்க பெண்டுன்றதில் இந்த டீ யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பண்ணோம், இந்த டி பெண்டுன்றது இந்த பெண்டு அப்படி இந்த டே பெருமை கூட எது சேர்ந்துருக்கணும்னு வச்சுங்களா. அது ஒரு ஃபஸ்ட் லெசன் நடத்தும் போது அந்த எழுதும்போது அந்த இடத்துல வந்து சரியாக கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கோம், அந்த பெண்டுன்னு அங்கே போட்டுங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே நடத்தும் போது இந்த ஆர்கனைசேஷன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு கிளாஸ் நான் முன்னே நடத்திருப்பேன், அதில் இந்த இசட் போட்டிருப்பேன். இங்கே பெண்டுக்கு போல் இதே தான் போட்டிருப்பேன், ஆனால் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் சரியாக தெரியாது, அதை பார்த்துங்க. பெண்ட்ஸு சன்ஃப்ளவர், பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட் அப்படின்ற இடத்துல எழுதிருப்போம், கொஞ்சம் பார்த்துங்க. சரி, இப்போ இது நடத்தும் போது அதை ஞாபகம் வந்து அதெல்லாம் சொன்னேன். இங்கே பிறகு அடுத்தது என்னென்னா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஆட்டோட்ரோபிக்கு அதான் தற்சாப்பு ஊட்ட முறை. சாப்ரபைட், சாருண்ணி அல்லது மட்குண்ணி, சாருண்ணினா இறந்து போன ஒரு உயிரினங்கள் மீது வாழக்கூடியது, அதாவது ஹெட்டோட்ரோபிக்னா பிரசார்பு, ஹெட்டோட்ரோ அப்படின்றது பிறசார்பு ஊட்ட முறை. ஹெட்டோட்ரோப்ன்றது பிரசார்பு ஊட்ட முறை, தற்சார்பு ஊட்ட முறை, பிரசார்பு ஊட்ட முறை, இறந்து போன பொருட்களின் மீது வாழக்கூடியது சாப்ரபைட், மட்குண்ணி, சாருண்ணி, சாப்ரபைட்டு. இப்போ சாப்ரபைட்டுக்கு மட்குண்ணி சாருண்ணி சொல்லுவாங்க. அதுமாரி அமைப்பை வச்சு பிரிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸிட்டி செல், செல்லோட அமைப்பு, உள்ள அமைப்பு, நான் சொன்ன ப்ரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக் நியூக்ளியஸ் அமைப்பு, நியூக்ளியஸை சுற்றி இந்த நியூக்ளியஸ் பாக்டீரியா இருக்குன்னா ப்ரோகாரியோட்டிக் வந்து பாக்டீரியா, இது இப்படி டார்க்காக இருக்கும், நியூக்ளியஸ் சுற்றி நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்காது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய செல்லில் என்ன பண்ணோம், நியூக்ளியஸ் இருக்குன்னா நியூக்ளியஸ் சுற்றி என்ன பண்ணும், நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்கும், யூகாரியோட்டிக் நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்கும், மற்றபடி கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே இதில் காணப்போம், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே இதில் காணப்போம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் என்னென்ன இல்லை, ஆனால் செல் நுண்ணுறுப்புகளாக இதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் யூகாரியோட்டிக் ப்ரோகாரியோட்டிக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆர்ஹெச் விட்டேக்கர் கிளாஸிஃபிகேஷன், இதெல்லாம் முக்கிய முக்கியமான க்வெஸ்சன்ஸு, அதெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும். இது முனிரா புரோட்டிஸ்டா தான் சொன்னதில்ல, எம்பி எம்பி சொன்னதில்ல, எம்பி ஒரு ஃபீமேலு பிஏவாக இருக்காங்க, ஒரு எம்பிக்கு ஒரு ஃபீமேல் பிஏவாக இருக்காங்கன்னு சொன்னால், எம்பி அப்படின்னா முனிரா புரோட்டிஸ்டா ஒரு ஃபீமேல் ஃபங்கை பிளான்ட்டே அனிமலியா பிஏ அப்படிங்கிற வச்சுங்க.
செல்லு மொனிரால் எடுத்துகிட்டா அது ஒரு செல் உயிர், மொனிரால்ன்றது ஒரு ஒரு செல் உயிர், பாக்டீரியா ஒரு செல் தான், ஒரே ஒரு செல் தான், ஒரே ஒரு செல் தான். இது நிறைய செல்லாக மல்டி செல், நம்ம உடம்புல எடுத்துகிட்டு நிறைய செல்லாக இருக்கும். இது நம்ம உடம்புல இருக்குது மல்டி செல், நம்ம உடம்புல நிறைய செல்கள் இருக்குது, அது ஒரே ஒரு செல், யூனிசெல்லாக. யூக்ரேட்டிக் இருக்குது கிளைமடோமோனாஸ் சொல்லுவாங்க, அது இப்படி இருக்கும், கிளைமடோமோனாஸ் இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அது இந்த எப்படின்னா இதுமாரி கண்புள்ளி எல்லாம் வச்சுக்கலாம், இதுமாரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுவும் ஒரு செல் தான், பார்க்குறதுக்கு ஒரே ஒரு செல் தான். ஆனால் யூக்ரேட்டிக் இது வந்து ப்ரோகாரியோட்டிக்கு, இது என்னது யூகரியோட்டிக்கு, அதான் வித்தியாசம். இது ப்ரோகாரியோட்டிக்கு, இது யூகரியோட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். யூ இது ப்ரோ, இது யூ யூகரியோட்டிக்கு, அதை மொனிரா புரோட்டிஸ்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து என்னது ஃபங்கை, ஃபங்கை வந்து மல்டிசெல்லர் ஆர்கனிசம், பிளான்டே தாவரங்களும் மல்டிசெல்லர் ஆர்கனிசம், அதுவும் இருக்குது. அனிமலியாவும் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோகாரியோட்டிக்கெலாம் இது சும்மா இங்கே நீங்கள் எழுதிங்க, மொனிரான்றது ஒரு ப்ரோகாரியோட்டிக், இது வந்து ப்ரோகாரியோட், இது புரோட்டிஸ்டா வந்து யூகாரியோட், யூ கேரியோட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டிஸ்டா வந்து யூகாரியோட், ஆனால் யூனிசெல்லார், 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 இது எல்லாமே யூகாரியோட்டிக் தான். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் யூகாரியோட்டிக் தான், இதுலேருந்து இது வரைக்கும் யூகாரியோட்டிக் எடுத்துக்கலாம். இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ப்ரோகாரியோட்டிக்கு, புரியுங்களா? பாக்டீரியா மட்டும்தான், மொனிரா மட்டும்தான் ப்ரோகாரியோட்டிக், மற்ற எல்லாமே அதுக்கு அந்தாலும் இருக்குது, எல்லாமே யூகாரியோட்டிக். ஆனால் இது என்னது யூனிசெல்லுலார், இது யூனிசெல்லுலார், அதை இது மிருகம் இருக்குது எல்லாமே யூகாரியோட்டிக், இது மட்டும்தான் ப்ரோகாரியோட்டிக். ஆனால் என்னது இது யூனிசெல்லுலார், இது யூனிசெல்லுலார், மற்றதெல்லாம் மல்டிசெல்லுலார். நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டால் ஆப்சென்ட், சரியான நியூக்ளியஸ் வளரல, நியூக்ளியாய்டு, பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது நியூக்ளியாய்டு, சரியாக வளர்ச்சி அடையதான் நியூக்ளியாய்டு சொல்கிறாங்க. இது டியூ நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் சுற்றி என்ன பண்ணுறது, நியூக்ளியஸ் மெம்பரின் நல்லா டெவலப் ஆகிருக்குது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா கோல்ஜி, நியூக்ளியஸ் சுற்றி பவுண்டட் மெம்பரின் இருக்குது, அப்போ ட்ரூ நியூக்ளியஸ். அதோடைய ஃபங்கஸ்லையும் ட்ரூ நியூக்ளியஸ், உண்மை இதேமாரி ட்ரூ நியூக்ளியஸ். ஏன்னா யூகரெட்டிக்கில், யூகரெட்டிக்ன்றதில் எல்லாமே என்னது பவுண்டட் மெம்பரின், நல்லா பவுண்டட் மெம்பரின், நியூக்ளியஸ் சுற்றி நியூக்ளியஸ் பவுண்டட் மெம்பரின். ஆனால் பாக்டீரியாவில் மட்டும்னா அது இதுமாதிரி டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரூ நியூக்ளியஸ் காணப்படுகிறது. ஆகுமெல்ஸ் அதான் சொல்கிறேன், மைட்டோகாண்ட்ரியா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் ரெண்டு ப்ளஸ் ரெட்டுக்குள்ளலாம் இதில் இல்லை, ப்ரோகாரியோட்டிக்கில் இருக்காது, மற்ற எல்லாத்துலேயும் இருக்கும். ஏன்னா உண்மையான செல்களுக்குனா எல்லாத்துலையும் இருக்குது, இப்போ தான் இங்கே வரைஞ்சல. இப்போ யூகாரியோட்டிக்ன்றதில் எல்லாத்துலேயும் என்னது செல்கள் காணப்படுகிறது, நியூக்ளியஸ் நல்லா வந்திருக்குது, ஆர்கனல் செல், ஆர்கல் செல் உள்ளுறுப்புகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் ப்ளஸ் ரெட்டிகுலம் எல்லாத்துலேயும் காணப்படுது, இதில் மட்டும் இல்லை. செல் வால் செல் சுவர் எப்படி இருக்குன்னா, பாக்டீரியாவோட செல் சுவர், இது வந்து பாக்டீரியான்னு வச்சுங்களா, பாக்டீரியா வந்து ப்ரோகாரியோட்டிக் வருது, பாக்டீரியா செல்ஸ் வந்து பெப்டிடோ கிளைகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பாக்டீரியாவில் பெப்டிடோ கிளைகான், முராமிக் ஆசிட், என் அசிடைல் குளுக்கோசமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி சில ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பெப்டிடோ கிளைகான் பாக்டீரியா. இதில் வந்து புரோட்டிஸ்டாவில் வந்து சிலது இருக்கலாம், சிலது இல்லாமல் கூட இருக்கலாம், அதுமாரி இருக்க அமைப்பில் இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார் ஆர்கனிசம், அது செல்ஸ் வந்து அதை வந்து மாறுபடணும்னு வச்சுக்கலாம். சம் ஹேவ் ஒன்லி செல்வாள்ன்றாங்க. ஆனால் இது முக்கிய எக்ஸாம்பிள் கேட்பாங்க அதிகமாக, ஃபங்கஸில் என்ன இருக்குன்னா, ஃபங்கஸில் வந்து கைட்டின் என்ற ஒரு பொருள் இருக்குது, ஃபங்கஸில் இருக்கக்கூடிய அந்த செல்வாளுக்கு கைட்டின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்டோட செல்வாள் எப்பவுமே எப்படி இருக்குது, செல்லோஸ் அதில் ஆக்கப்படும், பிளான்ட்டோட செல்வாள் எதாவது ஆகப்படும், செல்லோஸில் ஆகப்பட்டிருக்கும். அப்புறம் அனிமலியா, அனிமலியா வந்து செல்ஸ் ஒரு, நம்ம ஹியூமன் பீயிங்கு நம்ம உடம்புலாம் செல்ஸ் ஒரு இல்லை, வெறும் பிளாஸ்மா மெம்பரின் தான் இருக்குது. ஹியூமன் பீயிங்கில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல், இது ஹியூமன் பீயிங் அண்டு அனிமல்ஸ் ரெண்டுலுமே என்னது நம்மளுக்கு அதாவது என்ன இல்லை, செல்வாள் இல்லை, செல்ஸ் ஹியூமன் பீயிங்கும் இல்லை, அனிமல்ஸுக்கு இல்லை, அதுதான் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அனிமலி, அதுக்கடுத்த அப்படியே நியூட்ரிஷன்ஸ், சாப்பாடு எப்படி சாப்பிட்ற உணவு எப்படி எடுத்துக்கிறது, பாக்டீரியாவில் ஒளிச்சரிக்கை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்குது, ஒளிச்சரிக்கை செய்யாத பாக்டீரியா இருக்குது, அப்போ ஆட்டோ டோபிக் இருக்குது, ஹெட்டோ டோபிக் இருக்குது, தற்சார்பு ஊட்டமுறை இருக்குது, பிரசார்பு ஊட்டமுறை இருக்குது, ரெண்டு விதமான ஊட்டமுறை இருக்கிறதால பாக்டீரியா வந்து ரெண்டுமே கேரக்டர் இருக்குது. அதேமாதிரி புரோட்டிஸ்டாவில் வந்து ஆட்டோ டோபிக் இருக்குது, ஹெட்டோ டோபிக், தற்சார்பு ஊட்டமுறை இருக்குது, பிரசார்பு ஊட்டமுறை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து ஃபங்கஸ் மட்டும் அது, ஃபங்கஸ் மட்டும், ஃபங்கை மட்டும் இறந்து போனால் குப்பை மேலே தான் வாழக்கூடியது, இறந்து போனால் அழுகி போனால் டெத் அண்ட் டிகேயிங் மெட்டீரியல் மேலே வாழக்கூடியது ஃபங்கஸ்ஸு. பிளான்ட் எப்பவுமே க்ரீன் கலரில் இருக்கிறதுல, பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்கும், அதனால் என்ன பண்ணோம், ஒளிச்சலுக்கு ஈடுபட்டு ஆட்டோட்ரோபிக் ஈடுபடுகிறது. அனிமல்ஸில் வந்து க்ரீன் கலர் இல்லை, நாமெல்லாம் வந்து தாவரங்கள் வந்து உணவு எடுத்துக்கிறோம், அதனால் நம்ம ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம், வி ஆர் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம், அனிமல்ஸு ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பேசிக் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நல்லா படிங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.